நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நேர்களே. குறிப்பாக வியூஹம் டிவி உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல நாடுகளிலே, பல தேசங்களிலே, இப்போது பல ஊர்களிலே இருந்து பல நேரலைகளை தந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நாங்கள் வடமாகாணம் மன்னார் மாவட்டத்திலிருந்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்திருந்தோம். மன்னார் மாவட்டத்தின் பல இடங்களுக்கு சென்றிருந்தோம். நேற்றைய தினத்திலிருந்து, நேற்று இரவிலிருந்து நாங்கள் இரத்தினபுரி மாவட்டத்திலே இருக்கின்றோம். இரத்தினபுரி மாவட்டத்திலே குறிப்பாக எகலியகொட தேர்தல் தொகுதியிலே இருக்கின்ற எகலியகொட என்கின்ற இந்த ஊரிலே குறிப்பாக ஒரு பழம் பெறும் ஒரு ஊராக, மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம்கள், 2700க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த எகலியகொட மண்ணிலே இருக்கிறார்கள். எகலியகொட தேர்தல் தொகுதி ஒரு இரத்தினபுரி மாவட்டத்தின் ஒரு மையப்புள்ளியாக, கேந்திர மையமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்கள், பெரும்பாலான மக்கள் இரத்தினத்தோடும் மாணிக்க, அதுபோல வியாபாரம், விவசாயம், வேளாண்மை என்று இருக்கிறார்கள். அதே போல இரத்தினம் போல அவர்களுடைய இதயமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எங்கள் அன்புக்குரிய நண்பர் ஜெசீல், ஏஎம்எம் ஜெசீல் அவர்கள் ஒரு சிறந்த அறிவிப்பாளர், ஊடகவியலாளர், பல்துறை கலைஞர். அதே போல எகலியகொட ரூபி பேக்கர்ஸ் உரிமையாளர், ஒரு ஸ்தாபகராகவும் இருந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்புக்குரிய நண்பர் ஜெசீல் அவர்களுடைய இல்லத்தில் தான் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். ஒரு சிநேகபூர்வமான ஒரு கலந்துரையாடலாகவும் உரையாடலாகவும் இது அமையப் போகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஎம்எம் ஜெசீல் அவர்களே. வணக்கம். ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஜனூஸ். உண்மையிலே மிக சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு ஜனூஸ் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் நாம் அதாவது கோவிட் அந்த பெண்டமிக்கு முதல் அடிக்கடி தொற்று காலத்துக்கு முதல் வந்து நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லாட்டி இல்லாமல் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே நீண்ட காலத்துக்கு பின்னால் சந்திப்பதென்றால் என்பதால் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஜனூஸ் அவர்கள் இந்த வீட்டுக்கு முதன்முறையாக பிரபல அறிவிப்பாளர் யார் ஜிஃப்ரி அவர்களோடு நாங்கள் நேரடி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்திருந்தோம். ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இஃப்தார் நேரடி நிகழ்ச்சி, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நேரடி இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் செய்தோம். அது மறக்க முடியாத ஒரு, நமது நண்பர் சியாத் அவர்கள் இந்த இடங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்போதுதான் ஞாபகம் இருக்கிறது. இந்த மேசையில் மறைந்த முன்னாள் அறிவிப்பாளர், எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாரும் ஜிஃப்ரி சார், நீங்கள், நான், எல்லோரும், இஸ்மாயிலேம் இல்லியாஸ் போன்றவர்கள் அமர்ந்து இஃப்தார் செய்துவிட்டு இரவு உணவருந்திய அந்த ஞாபகங்கள் இன்னும் பசுமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 2015-2016 காலப்பகுதியாக இலங்கை நான் நினைக்கின்றேன். அந்த இஃப்தார் தான், அந்த நோன்போடு இஃப்தார் நிகழ்ச்சி இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லீம் சேவையிலே நிறுத்தப்பட்டது. அதற்கு பின்பு இஃப்தார் நிகழ்ச்சி இடம்பெற்றது. ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று நான் நடாத்துகின்ற இஃப்தார் நிகழ்ச்சி அந்த தடவையோடு நிறுத்தப்பட்டு விட்டது. உண்மையிலே ஏஆர்எம் ஜிஃப்ரி சார் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சிஷியனாக இருந்தவர் அன்புக்குரிய நண்பர் ஏஎம்எம் ஜெசீல் அவர்கள். ஒரு சிறந்த அறிவிப்பாளர், ஒரு பல்துறை கலைஞர், அது மாத்திரமல்ல ஒரு சிறந்த வியாபாரத்துறை, ஒரு இளம் வியாபாரி என்று சொல்லலாம். அதைவிட மிக மிக முக்கியமாக ஒரு சமூக செயற்பாட்டாளர். சமூக பணிகளிலே குறிப்பாக எகலியகொடையில் இருக்கின்ற சமூக நலப் பணிகளிலே, பொது சமூக பணிகளிலே முக்கியமாக ஈடுபடுகின்ற ஒருவர். குறிப்பாக இந்த எகலியகொடையிலே சுமாராக 1000 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இவர்களின் வாழ்வியல், கல்வி, சமூகம் சார்ந்த விடயங்கள் பற்றி சுருக்கமா. எகலியகொடை பிரதேசத்திலே சுமார் நான் நினைக்கின்ற 2700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். இந்த பிரதேசத்திலே மக்கள் அதாவது செறிந்து ஒன்றாக வாழ்வது குறைவு, அதாவது ஆங்காங்கே இருக்கின்றார்கள். மோரகலை என்ற பகுதி, இதே போன்று விலைகொட என்ற பகுதி வேறாக இருக்கின்றது. அதை சுற்றி சூழ பெரும்பான்மை இனத்த சகோதரர்கள் வாழ்கின்றார்கள். இவர்களோடு பின்னி பிணைந்து வியாபாரத்திலும் கூட நிச்சயமாக நாங்கள் மிக ஒற்றுமையாக அவர்களோடு, புரிந்துணர்வோடு இந்த பிரதேசத்தில் எகலியகொட பிரதேசம் உண்மையிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே. இதே போன்று எகலியகொட பிரதேச மக்கள் குறிப்பாக மாணிக்க வியாபாரம்
வியாபாரத்தை அதிகமாக செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இரத்தினம், மாணிக்கக்கல், என்னுடைய இந்த பிரதேசத்தில் கூட அகன்றால் அந்த மாணிக்கக்கல் எடுக்கலாம், சரியாக வரும், ஜனசும் இருந்தால் தோன்றினால் வரும், தோன்றினால் வரும். எனவே மிகவும் நாங்கள் எங்களுக்கு ஒரு மாணிக்கக்கல் தோண்டித்தாங்கல்ல, இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனை தீப்பம் நாட்டிட கடன் நிச்சயமாக அதை ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலே. உண்மையிலே அந்த மாணிக்க கற்களோடு மிகவும் அழகிய ரம்மியமான ஒரு பிரதேசம் ஜனுஸ் பார்த்திருப்பீர்கள். சிறிய நீர்வீழ்ச்சிகள் அதிகமாக காணப்படுகின்றது ஜனுஸ் பல இடங்களுக்கு. நீங்கள் ஒன்றாக நான் என்னை அழைத்து சென்றிருக்கின்றீர்கள், பல நீர்வீழ்ச்சிகளிலே குளித்திருக்கின்றோம். நண்பர் நயீம் அவர்கள் குடும்பத்தாரோடு நான் குடும்பத்தாரோடு வந்திருக்கின்றேன். இப்போது நண்பர் சியாத் அவர்கள் இப்போது மறுபக்கத்தில் இருக்கின்றார். உண்மையிலே இந்த பிரதேசம் அதிக மழை என்று தான் குறிப்பிடப்படும். நீங்கள் எப்பொழுது வந்தாலும் மழை, நீங்கள் எப்பொழுது அதிகமாக நீங்கள் ஜனுஸ் தூங்க வேண்டும், தூங்க வேண்டும் என்று இங்க வந்தால் தூக்கம் தான் வரும் என்று. நிச்சயமாக வருகின்ற போதும் நண்பர் நயீம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், இங்கே நண்பன் ஜெசிலுடைய வீட்டுக்கு வந்து இரண்டு நாள் எந்த எங்கும் போறல்ல, தூக்கம் மாத்திரம் தூங்க வேண்டும். அந்த அளவுக்கு அழகான ஒரு காலநிலை, ஒரு ஒரு இதமான காலநிலை. அதிகளவான மழையும் பெய்யாது, அதிகளவான வெயிலும் இல்லை, ஆனால் பின்னேரங்களிலே எப்படியும் ஒரு தரமாவது மழை பெய்யும் மேகலிய குடையில். அப்படித்தான் ஜனுசு, இன்று உங்களுக்கு எப்படி இருக்குது? நிச்சயமாக இன்றைய காலநிலை மிக மிக இதமாக இருந்தது. நாங்கள் இரவு 1:30 வந்து சேர்ந்தோம், 1:30 வந்து சேர்ந்து விட்டோம். பொத்துவிலிருந்து ஆரம்பித்த பயணம் மிக சிறப்பாக அமைந்தது. அதுவரை எங்களுக்காக விழித்திருந்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிற நண்பர், எப்போது அழைத்தாலும் மறுபேச்சு பேசாமல் எங்களை வரவேற்கின்ற உபசரி, எங்களை மாத்திரமல்ல அன்பான உறவுகள் எல்லோருக்கும் எகலிய குடையில் இருக்கின்ற ஒரு நல்ல உறவாக, ஊடக நண்பனாக, எனது ஊடக பயணத்திலே கிடைத்த ஒரு சிறந்த உன்னதமான தோழமையாக நான் ஜெசீல் அவர்களை காண்கின்றேன். குறிப்பாக இந்த வியாபாரத்துறையிலேயும் கடும் பிஸியாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் நண்பர்களை உபசரிக்க வேண்டும், குறைந்தது உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் வந்து கொண்டே இருப்பார்கள், விருந்தாளிகள் அதிகமாக கிழக்கு மாகாணத்தவர்கள் பலர் வருகின்றார்கள். அதுபோல நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இதுபோல வியாபாரத்திலும் பிஸியாக இருக்கின்றனர். இவற்றையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? உண்மையிலே தேவை என்பது இருந்தால் எதையும் நாம் செய்யலாம். ஒரு எந்த விடயத்திலும் நமக்கு ஒரு தேவை இருக்க வேண்டும். நண்பர் வருவதாக இருந்தால் அவரை கவனிக்க வேண்டும் என்று ஒரு தேவை, பிசினஸ் அதாவது வியாபாரமாக இருந்தால் அதனை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவை. அந்த தேவைப்பாட்டின் அதிகபட்ச ஒரு உன்னதமான எண்ணமே எனக்கு இந்த நண்பர்கள் வருவதென்றால் எனக்கு மிக சந்தோஷம். இந்த வீட்டை கூட விசாலமாக இருக்கின்றது, எனவே அனைவரும் நண்பர்கள் வந்தால் கூட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவே நிறைய நண்பர்கள் வந்தால் இங்கு மிக சந்தோஷமாக இருந்துவிட்டு அவர்களுடைய ஃபீட்பேக் அதாவது கருத்துக்களே சொல்லுவார்கள், ஃபோன் பண்ணி சொல்லுவார்கள், மிக சந்தோஷமாக இருக்கின்றது. எனவே நான் இந்த சந்தோஷத்தை விரும்புகின்றேன், புகழுக்காக என்றல்ல, உள்ளத்தால் ஆத்ம திருப்தி அடைகின்றேன். இந்த கலை உலக நண்பர்கள் எனக்கு நிறைய இருக்க வேண்டும், இன்னும் இன்னும் கலை உலக நண்பர்கள் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே நீங்கள் கிடைத்தது கூட இதே போன்று, நீங்கள் ஜனுஸ், நீங்கள் யாரன் ஜிஃப்ரி அவர்களோடு அந்த அவர் உங்களை அறிமுகப்படுத்தினால், நீங்கள் அதற்கு பின்பு அறிமுகப்படுத்தி ஏராளமானவர்கள் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அந்த நண்பர்கள் இப்பொழுது உங்களை விட்டுவிட்டு நிறைய பேர் இங்கே வந்து சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக சந்தோஷம், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பதுதான் எமது துணிப்பொருள். ஒரு நல்ல நண்பனை நான் சந்தித்தேன், ஒரு எத்தனை வருடங்கள், ஒரு 9-9 இருக்கும். அவர்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி பல ஊடக நண்பர்கள் இங்கே இந்த வீட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். எனக்கு ஏஆர்என் ஜிப்ரி சார் தான் இந்த அன்புக்குரிய நண்பரை அறிமுகப்படுத்தினார். அன்றிலிருந்து இவரோடு ஒரு நெருக்கமான உறவு உண்டு. வெளிநாடு வரை நாங்கள் சென்றிருக்கின்றோம். யார் யார் சென்றோம் என்று ஜெசீல் சொல்வார். ஆமாம், நாம் இந்தியாவுக்கு வேண்டி ஜனுஸ் அவர்களுடைய மூசாப்பும் மறுமுழவையிலும், ஆமாம், அதில் நீங்கள் தான் அறிவிப்பாளர் என்ற என்னுடைய நிகழ்ச்சியை, அதாவது சென்னை பட்டினத்திலே
குறிப்பாக கே கே நகரிலே அந்த நிகழ்ச்சி என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டின் அறிமுக விழா இடம்பெற்றது. அதனை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் AMM ஜெசில், அது ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவு. உண்மையிலே மறக்க முடியாத ஒரு பயணம் என்று சொல்லலாம் ஜனுஸ். எங்களுடைய அதாவது இந்தியாவுக்கு சென்று நாங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு கிடைத்ததை நான் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற நிறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஜனுஸ் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தீர்கள், அந்த தொகுத்து வழங்க வேண்டும் என்று எண்ணி நாங்கள் எங்களோடு மருதுரை மஜீத் அவர்கள் மறைந்த மர்ஹூம் மஜீதே அவர்கள் எங்களோடு வந்தது இனிமையான சுவாரஸ்யமான அவர் எங்களோடு அறையிலே கதைத்துக் கொண்டு நிறைய கதைகளை சொல்வார். அவருடன் கதைப்பதற்கு நேரம் இல்லை, அனுபவ பொக்கிசம் என்று சொல்லுவார். நிறைய தகவல் பெட்டகம், ஒவ்வொன்றும் எதை எடுத்தாலும் ஒரு அந்த விடயத்துக்கு ஏதாவது ஒன்று சரியான கருத்துக்களை சொல்லி ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுவார். அவரோடு அந்த இருந்த அந்த நிமிடங்கள் உண்மையிலே மிக பிரயோசனமானவை என்று சொல்லலாம். நாங்கள் அவரிடம் நேரத்தை கற்றுக்கொள்ளலாம், நேரத்துக்கு எழும்புதல், நேரத்துக்கு பணியாற்றுதல், எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட். அவர் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அடிக்கடி நான் கேட்பேன், உங்களுடைய அழகின் ரகசியம் என்ன, அழகின் ரகசியம் என்ன என்று கேட்ட உடனே ஏதாவது சொல்லி சிரிப்பார். அவர் ஒரு புன்னகை பார், ஒரு மெல்லிய ஒரு புன்னகை, உண்மையிலே எனக்கு மிகவும் பிடித்தமான அந்த புன்னகை இன்னும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நினைவில் இருக்கின்றது. எனவே ஜனுஸ், உண்மையிலே இன்றைய நாளிலே நாங்கள் இருவரும் சந்தித்து அதே போன்ற நண்பர் சியாத் அவர்கள், கிழக்குவான் பொத்துவில் கிழக்குவான் சியாத் அவர்களை சந்தித்தது நீங்கள் எனக்கு இன்று அறிமுகப்படுத்தி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக பின்வரும் நாட்களிலே அவரும் குடும்ப சகிதம் வர வேண்டும் என்று நான் உண்மையில. அவர் மறுபக்கத்தில் இருந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார், புன்னகை பூத்த முகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார். முகத்தை காட்ட வேண்டும், நாங்கள் காண்பிக்கின்றோம் அவருடைய முகத்தை. அவருடைய முகத்தை நாங்கள் காண்பிக்கின்றோம். உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு பொழுது. உண்மையிலே இந்த வீடு ஒரு பரந்து விரிந்த வீடு. அவருடைய மனசு போல, ஜெசீம் அவர்களுடைய ஜெசீல் அவர்களுடைய மனசு போல, எல்லோரையும் உவப்பாக உன்னதமாக உபசரிக்கின்ற ஒரு உள்ளம்தான் எங்களுடைய நண்பர். அவருக்கு கிழக்கு மாகாண பூர்வீகம் என்றும் சொல்லலாம், அப்படித்தானே? ஆமாம், என்னுடைய தந்தையுடைய ஊர் பூர்வீகம் காத்தான்குடி. காத்தநகர் காத்தான்குடி காங்கேனோடை. அங்கு சென்றாலும் உண்மையிலே நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். எப்படி நேரத்தை ஒதுக்குவதென்று எனக்கு தெரியவில்லை. அண்மையில் கூட சென்று வந்தேன், நிறைய நண்பர்கள் கோபித்திருக்கின்றார்கள், வரவில்லை, எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, என்னை சந்திக்கவில்லை, பேசவில்லை என்று. இந்த விகம் டிவியூனூடாக மன்னிப்பு கோருகின்றேன், நான் நேரத்தை ஒதுக்கி உங்களோடு நிச்சயமாக அனைவரையும் சந்திப்பேன் இன்ஷா அல்லா என்று கூறி உங்களுடன் நாங்கள் சற்று ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், வீட்டுக்கு வெளியில இருக்கிற கொஞ்சம் காட்சிகளை காண்பிக்கலாம் என்று சொல்லி நாங்க நண்பன் ஜெசீல் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியிலிருந்து வெளியாக போகின்றோம். உண்மையிலேயே ஒரு அழகான ஊர், மரங்கள் நிறைய மரங்கள் மரங்கள் சூழ் ஊர், மலையும் மலை சார்ந்த இடங்களும், இதமான காலநிலை, அன்புக்கு பஞ்சமில்லாத உறவுகள், மாணிக்கம் முத்து ரத்தினம் போல இதயங்களும் நல்ல சந்தோஷமாக பெறுமதியாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தான் ஜெசீல் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கின்றோம். உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு. அவர் அதனை மிக நீண்ட காலமாக அந்த வீட்டை கட்டுவது அவருடைய கனவாக இருக்கிறது. தன்னுடைய உழைப்பால் தமது குடும்பத்தையும் சிறப்பாக வைத்து கொண்டு சமூகத்தின் மீதும் ஒரு அக்கறை கொண்ட ஒரு இளைஞர் என்று சொல்வதை விட ஒரு சமூக சிந்தனையாளர் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக சமூகத்துக்கு நாங்கள் எங்களால் இயன்றதை, அதாவது ஏதாவது ஒன்றை சமூகத்துக்காக வேண்டி சென்று செய்துவிட்டு செல்ல வேண்டும். ஜனுஸும் நிச்சயமாக இந்த வீகம் தொலைக்காட்சியை கூட செய்வது சமூகத்தின், அதாவது குரலற்ற மக்களின் குரல் என்ற ஒரு மகுட வாசகத்தை தாங்கி நிற்பது. உண்மையிலே அவர் இதன் மூலமாக சம்பாதிப்பதற்கல்ல, உண்மையிலே ஒரு பாரிய சமூக சேவையை இந்த வீகம் டிவியினூடாக அன்புக்குரிய நண்பர் ஜனுஸ் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் செய்து வருகின்றார்கள். உண்மையிலே பாராட்டத்தக்கது. நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்தும் நல்குவோம் கட்டாயம் வீகம் தொலைக்காட்சிக்கு. நிச்சயமாக இறுதியாக தியா மரியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு மூன்று இதயங்களை பரிசளித்திருக்கின்றார் தியா மரியம். சியா மௌலானா சொல்லியிருக்கின்றார், நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, இருவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். மருகும் ஜிஃப்ரி சார் அவர்களுக்கு
அல்லாஹ் மேலான சுவனத்தை வழங்குவானாக என எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் என்று சியாம் மௌலானா சொல்லியிருக்கிறார். ரோஷன் அஷ்ரஃப் அறிவிப்பாளர் இணைந்திருக்கின்றார். முவாத்தே ஹமீது இணைந்திருக்கின்றார் அறிவிப்பாளர். சாரா சியாஃபா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். முகமது மர்சூக் இணைந்திருக்கின்றார். முகமது சிஹாம் இணைந்திருக்கின்றார். ரஸ்மீர் ஃபாத்திமா ருக்கையா இணைந்திருக்கின்றார். அமீன் கேபி மாஷா அல்லா அப்படி சொல்லிய பலர், முனா முராட் ஹஸ் இப்படி பலர் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் நண்பனிடமிருந்து விடைபெறுகின்ற நேரம், உண்மையிலே நாங்கள் நேற்று அதிகாலை பொழுது 1:30 வந்து அவரை தொல்லைப்படி ஒரு அன்பான தொல்லை என்று சொல்லலாம், எங்களுக்காக எப்போதுமே அவருடைய வாசல் திறந்து எங்களுக்காக மாத்திரமல்ல அன்பான உள்ளங்கள் கலை உறவுகள் எல்லோருக்காகவுமாக வாசல் திறந்து வரவேற்கிற ஒரு உள்ளத்தை நாங்கள் சம்பாதித்ததிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற அடிப்படையிலே எகலியகுடம் மண்ணிலே இப்போது ஒரு சிறந்த ஒரு முயற்சியாளராக, இளம் தொழில் வான்மையாளராக, தொழில் முயற்சியாளராக இருக்கின்ற ஜெசீல் அவர்களை, அறிவிப்பாளர், ஒரு சிறந்த கலைஞர், ஒரு சிறந்த பாடகர், ஒரு பாட்டு, ஒரு சின்ன வரி உங்களுக்கு பிடிச்ச பாடல, ஒரு நல்லா பாடுவார் பாருங்க. என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம். திடீரென்று வருது இல்லை ஜனோஸ். இப்போ நண்பர் இசத் பாடுவதை நிறுத்தி விட்டதாக அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இசத் அதாவது பாடுவதை, அதாவது நான் நினைக்கின்றேன் அவர் இசையுடன் பாடுவதை நிறுத்தி இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே நாங்கள் இசத்தும் நானும் பாடசாலை நாட்களிலே, அவர் எனக்கு சீனியர், நான் ஏராவூர் இசத் அறிவிப்பாளர், ஏராவூர் அதாவது பாடசாலையில் ஒரே பாடசாலையில் தான் இருவரும் கல்வி கற்றோம். அந்த காலத்தில் இருவருமாக சேர்ந்து பாடுவோம். இதே போன்று அவர் எங்களை வீட்டுக்கு நிறைய தரம், அண்மையில் கூட வருவதாக குறிப்பிட்டிருந்தால், குடும்பத்தாரோடு வருவதாக குறிப்பிட்டிருந்தால், ஆனால் துரசவசமாக அவர் மீண்டும் ஏராவூருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதன் காரணமாக அன்று தினம் வருவதை தவறவிட்டார். உண்மையிலே நிச்சயமாக மீண்டும் அவர் வருவார் என்று நினைக்கின்றேன். நாங்கள் பாட்டம் மறக்கலை, பாடுங்க. நீங்கள் பல சொல்லி தப்ப பார்க்காம பாடுங்க. திடீரென்று பாட்டு வருது இல்லை. பிடிச்ச ஒரு எஸ்பிபியில் பாட்டு, உங்களுக்கு பிடித்த பாடகர் எஸ்பிபி என்று எனக்கு தெரியும். எஸ்பிபிட்டு சரி, நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு அது இல்லை, கண்ணை கலைமானே பாட்டு ஓரளவு பாடுவேன். கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டேனுனை நானே, கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டேனுனை நானே, அந்தி பகலுனை நான் பார்க்கிறேன். அதுக்காங்களே தெரியாது. மூன்றாம் பிறை திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதிய இறுதிப்பாடல் அற்புதமான பாடல், மிக சிறப்பாக பாடுவார். அவர் தயார் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இறைவனானால் அவரை நிறைவாக ஒரு பாடல் நிகழ்ச்சியிலே பாட வைப்போம். சரி, இறுதியாக என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது உங்களை சந்தித்தது, குடும்பத்தாரை சந்தித்தது. இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இறுதியாக உண்மையிலே எல்லா நண்பர்களையும், வர வேண்டும் என்று நினைக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் ஜனூஸ். உண்மையிலே உங்களை மருகும் யாரும் ஜிஃப்ரி அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்ததன் பின்பு நீங்கள் நிறைய நண்பர்களை அறிமுகப்படுத்தினார்கள். இன்று ஜியாத் கூட வந்திருக்கின்றார். அனைத்து நண்பர்களையும் வர வேண்டும் என்று நினைத்தால் ஜனூஸுக்கு கோலை போடுங்க, எனக்கு கோலை போடுங்க. என்ன எல்லாம் சொல்லப்படுத்த போறாங்க? உண்மையில் வாழும் காலம் சொற்பம், வாழும் வரை அன்பாக நட்பாக மற்றவர்கள் மனதை நோகடிக்காமல் நமக்கு பிடித்ததை, நமக்கு விரும்பியதை நன்றாக செய்வோம். அதை போல மற்ற உறவுகளை, மற்ற மனிதர்களையும் உணர்வுகளையும் மதிப்போம் என்று கூறி, நட்புக்கு என்றுமே மரியாதை செலுத்துகின்ற நாம் இந்த மாவட்டத்துக்கு வருகின்ற போது, எகலியகுடம் மண்ணுக்கு வருகின்ற போது என்றுமே ஜெசீல் அவர்களுடைய இல்லத்தை கடந்து நாங்கள் செல்வதில்லை. அந்த அளவுக்கு கடக்க விடமாட்டோம், நிச்சயமாக கடக்க விடமாட்டார் அவர். அந்த அளவுக்கு அன்பினை இறுக்கமாக எமக்கு ஒரு அத்திவாரம் போட்டிருக்கிறார் எங்களுடைய அன்புக்குரிய நண்பர். கடந்த ஒரு தசாப்தம் கடகின்ற உறவு இன்னும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உறவை எல்லாம் அல்ல இறைவன் நீட்டிக்க வேண்டும். அவருக்கு நீண்ட ஆயுளையும், நிறைந்த செல்வத்தையும், அன்பான உள்ளத்தையும்,
அவருக்கு இன்னும் இன்னும் வழங்க வேண்டும். அவர்களுடைய மூன்று பிள்ளைகளும் சிறந்த அவரை போலவே உபசரப்பிலும் அதே போல் அவருக்கு ஏற்ற ஒரு துணையால் உண்மையிலே எப்போதுமே மனம் கூசாமல் கோணாமல் அந்த உறவுகளை உபசரிக்கின்ற அந்த குடும்பத்தார் துணைவியார் எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறி இறுதியாக நண்பர்கள் மின்ஹாஜ் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். இந்தியா சலீம் இணைந்திருக்கின்றார். அஜிமல்லி லெப்பே இணைந்திருக்கின்றார். செரோண்டில் ராசிப்படி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். எகலியகுடம் மண்ணிலிருந்து விடைபெறுகின்றோம். அன்புக்குரிய நண்பர் அறிவிப்பாளர் ஏஎம்எம் ஜசீல் மற்றும் மறுபக்கத்திலே ஒளிபரப்பில் உதவிய ஜியாத் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.